வணக்கம், ஹலோ எவ்ரிவான். மணிப்பூர் கலவரத்தை அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்குறோம். வீடியோ கொடுக்கலாம். மணிப்பூர் கலவரத்தை பற்றி ஏகப்பட்ட பேர் நினமாக சொல்லியிருந்தாங்க, ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மையானது எந்த அளவுக்கு போலியானதுன்றது நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு இந்த மணிப்பூர் கலவரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பித்து வச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து பரவப்பட்டுச்சு. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு காய்கறி ஏற்றிட்டு போகக்கூடிய ஒரு வேனில் ஒரு குக்கீன பெண் வந்து பார்த்தினாக்கா பத்திரமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காய்கறி கொடியில் வந்து உட்காந்து அந்த காய்கறியாலே மூடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெய்த்தி இன மக்கள்கிட்ட வந்து காப்பாற்றி அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரியாக வந்துட்டுனா ஒரு குக்கீன மக்கள் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து நின்றுருக்காரு. இந்த விஷயத்தை கேட்டுன்னா அவரும் உதவி செஞ்சிருக்காரு, வீட்டில் போய் பத்திரமா விட்டுருக்காரு. ஸோ முஸ்லீம்கள் தான் அதுக்கு காரணம் சொல்லப்பட்டுச்சோ அதே முஸ்லீம்கள் தான் இவங்க பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருக்காங்க. முஸ்லீம் தான் அந்த காலத்துலாம் காரணம் சொல்கிறது ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வதந்தையும் தாண்டி ஒரு பொய்யான இது ஒரு வெறுப்பு பிரச்சாரம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு முஸ்லீம்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான அவதூறு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தப்பை மறைச்சிக்கிட்டு ஈஸியாக கிடைக்குதுன்றதுக்காக அடுத்தவங்க மேலே பயிர் போகிறது ரொம்ப ஒரு மோசமான செயலும் தவிர்த்து ஒரு ஈவான செயல்றதையும் அவங்க நின்று வச்சுக்கணும். ஸோ அப்படி நேகப்பட்ட போலியான செய்திகளும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மணிப்பூர் சம்மந்தப்பட்டது நீங்கள் எதுவும் குழம்பிக்க வேண்டாம். மணிப்பூரில் என்ன தான் நடக்குது அதனுடைய ஹிஸ்ட்ரிலாம் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் பார்த்துங்க. இந்த மணிப்பூர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலைகள் நிறைந்த ஒரு வடகிழக்கு மாநிலம் தான் இந்த மணிப்பூர். 33 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் தான் மணிப்பூர்ன்ற மாநிலம். இந்த மெய்த்தே இன மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் இம்லா அப்படின்ற ஒரு பள்ளத்தாக்கில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மெய்த்தேன்ற மக்கள் குக்கின்ற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்குள்ள காடுகளில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க குக்கின மக்கள். ஸோ குக்கின்ற மக்கள் வந்து அந்த காடுகளில் வாழக்கூடிய மக்கள். மெய்த்தேன்றது ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு சமுதாயமான முன்னிலத்தில் வாழக்கூடிய மக்கள் தான் மெய்த்தே மக்கள். முதல் கேள்வி. இரண்டாவது, இந்த மெய்த்தேன்ற மக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்காங்க. அதாவது 60 சட்டமன்ற உறுப்பினர் கொண்ட ஒரு மாநிலம் தான் இந்த மணிப்பூர்ன்ற மாநிலம். இந்த மாநிலத்தில் வந்துனாக்கா இவங்க தான் பெரும்பான்மையாக இருக்காங்க. அதாவது 40 பேர் வந்துனாக்கா மெய்த்தேன்ற மக்கள் தான் இருக்காங்க. அதில் 20% பேர் தான் குக்கின்ற மக்களும் நாகான்ற மக்களும் இருக்காங்க. இதுலேயும் ரிசர்வேஷன் தொகுதிகளாக பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் எல்லாத்தையும் போட்டே இவங்க 20 உறுப்பினர் தான் இருக்காங்க. இவங்களுக்கு 40 உறுப்பினர் கிட்ட வந்ததுனாக்கா இவங்க வந்துனாக்கா இருக்காங்க மெய்த்தேன்ற மக்கள். ஸோ குக்கின்ற மக்களும் நாகான்ற மக்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட சட்டப்பூர்வமாக இருந்தாலும் கூட அவங்க பாதிப்பாக தான் இருக்காங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. இவங்க வந்து மக்கள் தொகையும் அதிகமாக இருக்காங்க. அதே சமயம் இவங்ககிட்ட தான் அதிகமான அதிகாரமும் இவங்களுக்கு தான் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தனாக்க இவங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அரசு ஊர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க. ஒரு பெரிய பெரிய போஸ்ட் அங்கே இருக்கிற ஐஏஎஸ் அச்சர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாரெல்லாம் இருப்பாங்கன்னா இந்த மெய்த்தேன்ற மக்கள் தான் பெரும்பான்மையாக இருப்பாங்க. குக்கின்ற மக்கள் இருந்தாலுமே அவங்க ரொம்ப சொற்பமாக ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய சாதனத்தில் தான் அவங்க தானே இருப்பாங்க. அவங்க தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அரசு அமைப்பான உருவாக்கப்பட்ட இந்த செடில் ட்ரைப்ஸ் அப்படின்ற இந்த கேட்டகரியில் வரதால் அவங்களுக்கு சில உதவிகள்லாம் செய்யப்படுது. அவங்க உதவி செய்யப்பட்டாலுமே அவங்க தான் கம்மியான இதெல்லாம் கிடைக்குது. இது சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்ககிட்ட இருந்து இதையும் பார்த்தீங்கன்னா எடுத்து முடியுங்க அப்படின்னு சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்தீங்கன்னா மணிப்பூர்லேருந்து அவங்கள பார்த்தீங்கன்னா வெளியேற்றணும், மணிப்பூர்லேருந்து அவங்க பார்த்தீங்கன்னா துரத்திடணும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மை இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குக்கின்ற மக்களும் சொல்கிறாங்க. அதே சமயம் நமக்கும் அப்படி தான் தோணுது. ஜாதி சண்டையாக இருந்த இந்த குக்கின மக்கள்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாதி சண்டையும் மாறி மத சண்டையும் மாறி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன சண்டையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது குக்கின்ற மக்களுக்கும் இந்த மெய்த்தேன்ற மக்கள் இவங்க இருவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு பெரிய யுத்தமும் மாதிரி இவங்க எல்லோருமே சண்டை போடுறவங்களாம் இல்லை. இவங்கள சிலர் ஏதோ ஒரு காரணத்தால் யாரோ சொல்லப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு காரணம் அது ஏகப்பட்ட தேரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம
ஒன்று சொல்லணுனாக்கா, ஆனாலுமே அதனுடைய பின்விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்றது நான் கருத்தில் கொண்டு தான் நம்ம வந்து சொல்லாமல் அதை தவிர்த்துட்டு நான் வந்து போயிட்டுருக்கேன். சரி, அப்படி இந்த மேதைன்ற மக்கள்கிட்டையும் குக்கின்ற மக்கள்கிட்டையும் அவங்களுக்குள்ள வெறுப்பை உருவாக்கி இருவரையும் பத்தினா மோத விட்டு இருவரையும் பத்தினா சண்டை போட்டுக்கிட்டு, அதாவது இப்படி கட்டையை போட்டு கொளுத்தி எரிஞ்சிட்டு இருக்காப்போ அதில் குளிர்காய வேலையை வந்து நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஆளாகிட கூடாது. நாம இதை வந்து கத்தினால பாடத்துல ஒவ்வொரு சமயம் நம்ம தப்பு செஞ்சுதான் அது வந்து நம்ம திருந்தணுமா அப்படிலாம் அவசியம் கிடையாது. ஒரு தப்பு எது இருந்துச்சுனாக்கா அந்த தப்பை பார்த்து கூட நம்ம வந்து திருந்திக்கலாமே. ஒவ்வொரு தப்பு நம்ம செஞ்சுட்டு அப்படின்னா அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வந்து நான் நல்லவனா மாறுத்துன்றது அவசியம் கிடையாது. அப்படி மாறினாக்கா அது எவ்வளோ தப்பு சேர்த்து எவ்வளோ தப்பு நம்ம மாறுது. ஸோ தப்புன்றது நம்ம செஞ்சு மாறுங்கல்ல, நாம ஒன்று பார்த்த கூட நம்ம வந்து மாறிக்கலாம். இப்பெல்லாம் யாருங்க சாதி பார்க்குறாருன்னு கேட்டீங்கன்னாக்கா வேங்க வேலை இருக்கு, திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு, இன்னொன்னே கிராமப்புறங்கள் பார்த்தீங்கன்னா இரட்டை கோவிலை முறை எக்கச்சக்கமாக இருக்கு. அப்புறம் எப்படி நீங்கள் ஊஞ்சிச்சுக்கலாம் அவ்வளவுமே? இப்போ நீதிமன்றங்களில் அம்பேத்கருடைய போட்டோ வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. அது எப்படி? காந்தி போட்டோவோ சிலையாக இருக்கலாம், திருவள்ளுவரோட போட்டோ சிலையாக இருக்கலாம், ஆனால் அம்பேத்கர் அவருடைய போட்டோவில் கூட சிலை இருக்கக்கூடாது. இப்படி 21 நூற்றாண்டிலும் இப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு வந்து நிலவிட்டு இருக்கப்போ அதனுடைய ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும்ன்றது தான் இந்த வழியோட ஒரு அடிப்படை நோக்கமாக வந்துனாங்க நான் கொண்டு போகிற விஷயமா இருக்கு. இல்லை சண்டை போட்டுருக்கலாம் இவங்களுக்கு எப்படி ஆயுதம் கிடைச்சதுன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விதான் இருக்கு. அது இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த காவல்துறையால பதிவு வச்சு கூட ஆயுதம் கிடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆயுதம் உடம்பு பார்த்தினா கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆயுத கிடங்குல எவ்வளவு பாதுகாப்பு நிறைஞ்சதோ அது பார்த்தா இருக்கும், அது வந்து இப்படி காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நம்பகத்தகுந்ததான் நமக்கு இருக்குன்றதையும் நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கு. அந்த அளவுக்கு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை கூட கவனிக்காம அவங்களுக்கு என்ன வேலை வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு கூட நமக்கு ஏகப்பட்ட கேள்வி வந்தாக்கா பல கேள்விகள் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு கேள்வியும் கேட்க போனா கேட்டுகிட்டே இருக்கலாம் போல, அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். அப்படி ஒவ்வொன்றுல ஒவ்வொன்றுமே சரியா இல்லை வந்துனாக்கா அது வந்துனாக்கா இன்டர்நெட்டும் கட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போதான் ஏதோ இன்டர்நெட் வந்துனா ஏதோ 1-2 கிராமங்கள ஊர்ல வந்து கொண்டு வந்துருந்தா இன்னொரு விஷயம் ஒரு சிறப்புடையதான் என்ன, அங்க இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் வந்துனா அவங்க வந்துனாக்கா தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க வந்து வந்ததுனாக்கா இங்க வந்து நீங்க பயிற்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான MK ஸ்டாலின் அவர்கள் வந்துனாக்கா ஒரு அறிவிப்பு வந்துனாக்கா வெளியிட்டு இருக்காரு. அங்க இருந்து இங்க வந்து நீங்க உங்களுக்கு தேவையான பயிற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல இருந்து நீங்க பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலாம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. நிலப்பரப்பு வந்து ஒரு அழக நிலப்பரப்பு தான், ஒரு மலைகள் இடைஞ்ச ஒரு காட்டு, ஒரு இயற்கை எப்படி இயற்கை கொஞ்சம் அப்படின்னு வர்ணிப்பாங்க இல்லை, அந்த அளவுக்கான ஒரு இயற்கை அமைப்புள்ள ஒரு மாநிலம் தான் இந்த மணிப்பூர்ன்றது. ஆனால் அந்த மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அமைதியெல்லாம் குறைக்கிற விதமாக வந்துனாக்கா 100 மேற்பட்ட தேவாலயங்கள் பார்த்தீங்கன்னா உடச்சிருக்காங்க, ஏகப்பட்ட கிராமங்கள் வந்துனாக்கா கொளுத்திருக்காங்க. ஏகப்பட்டதுன்றத விட பெரும்பான்மையான கிராமங்கள் வந்துனாக்கா கொளுத்தி அதை நாசமா வைக்கிறாங்க. 130 வந்து கொல்லப்பட்டதா சொல்லிடுறாங்க, 400 மேற்பட்டவங்க வந்துனாக்கா காயமடைஞ்சிட்டுதான் சொல்லிடுறாங்க. கிட்டத்தட்ட 60,000 மேற்பட்டவங்க வந்துனாக்கா வீடு எழுந்து ஒரு அகதிகளா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க இப்போ மணிப்பூர்ன்ற மாநிலத்துல. ஸோ மணிப்பூரே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 வந்து இருக்கு, 1 மெய்தின்ற மக்களும் 1 குக்கின்ற மக்களும். ஒரு எப்படி இந்த 2 போர் காட்சிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இன்னொரு சைடும் வேற ஒருத்தரும் வந்து போர் செஞ்சுப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு 2 பிரிவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர்ன்ற மாநிலத்தில் வந்து இருந்துட்டு இருக்கு. வேதனை அளிக்கக்கூடிய சுவையலாக இருக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இனவெறி தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம். மெய்தின்ற மக்கள் வந்துனா குக்கின்ற மக்கள் வந்துனாக்கா அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே அப்புறப்படுத்துவாங்க அப்படின்னா வெளியே அமைச்சிடணும்னு சொல்லிட்டு இவங்க வந்துனாக்க நினச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வந்துனா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குக்கின்ற மக்கள் வந்துனா அவங்க தான் வந்துனாக்கா வந்தேர்களாக இருந்தாங்க, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துனா தங்கினாங்க, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு காரணம் சொல்லிருக்காங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவர் தான் சொல்லியிருப்பார். உலக பொதுமறை என்னும் அதுக்கு பேர், அது வந்து பேர், அது வந்து தமிழ்நாட்டு மட்டுமே சொந்தமான கிடையாது, அது உலக பொதுமறை. உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அது பொதுவானதாக இருக்கு. மனிதர் மட்டும் இல்லை, இந்த உயிரினமே சமம் தான், உயிரினமே பார்த்தீங்கன்னா மதிக்க மனிதர்கள் மட்டும் இல்லை எல்லா உயிருக்குமே வந்துருந்தாங்க சம உரிமை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வள்ளுவர் கூறியிருப்பாரு. ஸோ அந்த விஷயத்தையும் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னாக்கா இப்படிப்பட்ட விஷயம் நடக்கும்போது இப்படிப்பட்ட சில கொள்கைகளும் கோட்பாடுகளும் தான் நம்ம வந்துனாங்க ஆசுவாசப்படுத்திக்குது. இப்படிலாம் வாய்ந்திருக்கோம். இப்போ பல பிரச்சனை இருந்தாலும் பல பிரிவுகள் பல வேறுபாடுகள் இருந்தாலுமே அதெல்லாம் கலைச்சிட்டு அதெல்லாம் ஒழிச்சிட்டு அதுக்கு முயற்சி தான் அதுக்கு முயற்சி தான் செஞ்சுட்டு இருந்தோம் செஞ்சுட்டு இருக்கோம் செஞ்சுட்டு இருப்போம். அண்ட் மணிப்பூரில் ஒன்று இரும்பு மங்கை என்று அழைக்கப்படுகின்ற மனித உரிமை ஆய்வாளர் இரோம் ஷர்மிளா அவர்கள் வந்துனாக்க ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னன்னா இந்த பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரதமரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய பிரதமரே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக அவங்க தான் களத்தில் இறங்கி இந்த பிரச்சனை வந்து தான் சால்வ் பண்ணி வைக்கணும், அவங்களால தான் இதை சால்வ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்காரு. அது ஏற்படும் கருத்தும் கூட.
அண்ட் இந்த ஈரோம் சரிமுலா அப்படின்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா இவங்க வந்து மணிப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க 16 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பட்டினி உண்ணாவிரத போராட்டம் வந்துனாக்க இவங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி 16 வருடம் இவங்க வந்துனாக்கா பட்டினி உண்ணாவிரதம் செஞ்சுட்டு இருந்தாங்க, இவங்க கூட உயிரிழந்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா இவங்க வந்துனாக்க இப்படி உணவு வந்து சாப்பிடாம இருக்காங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்துனாக்க குழாய் மூலயமா வந்துனாக்கா உணவு அளிச்சு இவங்க அதுவும் வலுக்கட்டாயமாக குழாய் மூலயமாக உணவு அளிச்சு அதன்படி தான் வந்துனாக்க எடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு நீர் ஆகாரமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உணவு அளிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி 16 ஆண்டுகள் போராடிய ஒரு இரும்பு மக்கள் தான் இந்த இரோ ஷர்மிளா அவர்கள். இவங்க ஒன்றும் சாதாரணமான இவங்களுக்கும் இப்போ தனி ஒரு ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா இனி வரைக்கும் வந்து இருந்துட்டுருக்காங்க. அப்போலேருந்து இப்போ வரும் இவங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிடுறவங்களும் இருக்கிறது அதிகமாகிட்டு தான் இவங்க தகுத்தியும் கிடைக்கும். இவங்களை பற்றி தெரிஞ்சிட்டப்போ இவங்க மாதிரி நாமளும் இருக்கணும் இன்ஸ்பிரேஷன் ஆகி இவங்கள்ட்ட ஃபாலோ பண்ணுறோம் இனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதிகரிச்சு தான் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு இரும்பு மங்கை என்று ஆயக்கப்படத்தை தாண்டி உண்மையிலாம் ஒரு இரும்பு மங்கை தான் இரோம் ஷர்மிளா அவர்கள். ஆனால் அவங்கள பற்றின செப்பரேட்டான ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும் அவங்க பார்த்தீங்க நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் ஒரு நாள் பேசுவோம். அண்ட் நம்ம மேட்டருக்கே வந்துருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமூக ஊடகங்கள்லாம் இருக்குங்களா, சமூக ஊடகம்னா யூடியூப் ஃபேஸ்புக் ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டா இதெல்லாம் இருப்பதுங்களா. அண்ட் ஒன்று சொல்கிறாரு நாம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் வச்சுக்கோ. அண்ட் இதெல்லாம் வந்துனாக்கா சமூக ஊடகம்னு சொல்லுவாங்க, இது மட்டும் இல்லை கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஊடகம் தான் அங்கேயும் வந்துன்னா நம்ம கருத்துனா பதிரலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த சமூக ஊடகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்தெல்லாம் இவங்க எந்த இது ஆப்போசிட்டாக வந்து சொல்கிறாங்களோ அதாவது மணிப்பூரில் இப்படிலாம் கலவரம் நடக்குது இதெல்லாம் தான் எல்லாம் பண்ணுங்க எல்லாம் வந்து தட்டிக்காரங்க பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்துனாக்கா உடம்பு பண்ணாமல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க மேலே எல்லாத்துக்கும் வந்துனாக்கா தேச விரோத பயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தொடர்ந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனை வந்து தான் எதிர்த்து வந்தால் கேட்கிறாங்க போராட்டம் செய்கிறாங்க, போராட்டம் செய்யறவங்களும் அரசு பண்ணி உள்ள போடுறாங்க. எந்த கேள்வி கேட்கறதுல ஒன்று அதை பற்றி பேசுகிறவங்களுடைய ஒன்று ரெண்டு பேரும் வந்துனாக்கா இவங்க தான் தேச துரோகி அப்படின்னா ஆன்டி இந்தியன் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க. அந்த ஏகப்பட்ட பேர் மட்டும் தேசத்துடைய பயங்கரம் வந்து தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாடாக இந்தியா வந்து இருந்துட்டு இருக்கு. அப்போ மக்கள் நாம தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு ஏற்பட வேண்டியதாக இருக்கு. அண்ட் மணிப்பூர் இதை பற்றி பேசணும், இதை பற்றி நாமும் நம்மளுடைய பங்கு ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக இருக்கணுன்றதுக்காக இது வீடியோ வந்து நாங்கள் தொடச்சே இன்றைக்கி 2வது வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். இனியும் போடுவோம், தொடர்ந்து அதில் என்னென்ன அப்டேட் கிடைக்கோ அதில் போட்டுட்டு இருப்போம். அண்ட் எனக்கு உங்களுடைய ஆதரவு வந்துலாம் கண்டிப்பாக தேவை, ஏன்னா பல இடைஞ்சலுக்கு பின்னாடி நாம் வந்து இது பண்ண பேசிகிட்டு இருக்கோம். இதை பற்றி பேசுகிறப்போ நாம் ஏகப்பட்ட இடைஞ்சல் பார்த்தீங்கன்னா ஆளாக வேண்டியதாக இருக்குது. ஸோ உங்களுடைய ஆதரவுன்றது எனக்கு வந்து கண்டிப்பாக தேவை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை நான் தெரிவிச்சுக்கிறேன், ஏன்னா ஏகப்பட்ட விஷயத்தை தாண்டி தான் நம்ம வந்தோன்னா இந்த வீடியோ பண்ணுறோம். அண்ட் நானே எடிட் பண்ணி அது பிரச்சனை அது நான் வளரணும்னா அது நான் தான் பண்ணி ஆகணும். அண்ட் இவ்வளோத்தரம் பண்ணுறோம் ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேது அப்படின்றது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பாய் விக்னேஷ்.